ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஃப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சேனக்கிழங்கு ஃப்ரை. இது அப்படியே சிக்கன் ஃப்ரைக்கு ஒரு ஈக்குவலண்டான ஒரு டிஷ் தான் இந்த சேனக்கிழங்கு ஃப்ரை. இதை எப்படி செய்யறதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு சேனக்கிழங்கை நான் பொடிப்பொடியாக கட் பண்ணி புளி தண்ணியில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது எதுக்காகனா அந்த நமச்சடி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அந்த சேனக்கிழங்கு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நாம் இப்போ மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வைக்க போகிறோம். டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு பேனை அடுப்பில் வச்சு ஆயில் விடுறோம். ஆயில் விட்டுட்டு இப்போ அந்த நம்ம ஊற வச்சு அந்த சேனக்கிழங்கு எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை கிடையாது, ஷேலோ ஃப்ரை தான். நீங்கள் தேவைப்பட்டால் அந்த சேனக்கிழங்கு புளித்தண்ணிக்கு பதிலாக சுடுதண்ணியில் ஒரு 5-6 மினிட்ஸ் வேக வச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நமச்சல் இருக்கக்கூடாது அப்படின்ற காரணம் தான். புளித்தண்ணியில் ஊற வைக்கிறது, சுடுதண்ணியில் வேக வைக்கிறதெல்லாம் இப்போ பரட்டி விட்டுக்கலாம். நல்லா எல்லா சைடுமே கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் நல்லா உள்ள வரைக்கும் வேகணும் அப்படின்றதுக்காக மூடி போட்டு நான் கொஞ்சம் நேரம் குக் பண்ண போகிறேன். ஒரு 1-2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மிச்சம் இருக்க அந்த கிழங்கையும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது பொரிஞ்ச உடனே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கியூப் ஷேப்பில் கட் பண்ணி அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை, சும்மா ஒரு 2-3 வதக்கு வதக்கி விட்டால் போதும். இந்த வெங்காயம் வேகிறதுக்காக நான் 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். அதையும் நல்லா கிண்டி விட்டுறலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கினா போதும். இப்போது ஒரு தக்காளியை அதே கியூப் ஷேப்லேயோ கட் பண்ணி அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசியணும்லாம் கிடையாது, இதுவும் அரைவாசி வெந்தால் போதும். இப்போ தக்காளியும் கொஞ்சம் வதங்கிடுச்சு, மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதையும் நல்லா கிண்டி விட்டுறலாம். ஒரு 1 நிமிஷம் இது மாதிரி கிண்டி விட்டுறலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் 1 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே கியூப் ஷேப்பில் அதையும் கட் பண்ணிக்கலாம். நம்மளோட அந்த சேனக்கிழங்கு, வெங்காயம், கேப்சிகம், தக்காளி எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, நம்ம இதை மூடி போட்டு ஒரு 1 மினிட் குக் பண்ணிக்கலாம். 1 மினிட்க்கு அப்புறம் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த சேனக்கிழங்கை அது கூட ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா கிளறி விடுங்க. அந்த வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. எனக்கு இப்போ சால்ட்டு கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் எனக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்ம சேனக்கிழங்கு ஃப்ரை முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே மல்லியலை தூவி அப்படியே ஹாட்டாக சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த சேனக்கிழங்கு ஃப்ரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சாஃப்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.